Welcome to Drona Walkover Engineering. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஆல் என்பதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ச்சிமீடியன் ஸ்பைரல். ஸோ அது ஒரு 15 மார்க்கு. அதில் வந்து பார்த்தா ரெண்டு டைப் இருக்குது, சிங்கிள் டயாமீட்டர், சிங்கிள் சர்க்கிள் வச்சு ஸ்பைரல் பண்ணுறது, டபுள் சர்க்கிள் வச்சு ஸ்பைரல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது. இதில் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் டயாமீட்டர் வச்சு எப்படி, சிங்கிள் சர்க்கிள் வச்சு எப்படி ஸ்பைரல் வரையலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து 15 மார்க்கு, யூனிட் 1 வருது, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 2 டிப்ளமோவுக்கு யூனிட் 1 வந்து இந்த ஆர்ச்சிமீடியன் ஸ்பைரல் வருது. இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ பாயிண்ட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் ஏ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஓ அண்ட் ரீச்சஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 mm வை மூவிங் அரௌண்ட் இட் ஒன்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஓ பாயிண்ட் சென்டராக இருக்குது, அந்த ஓ பாயிண்ட் சென்டராக வச்சு 50 mm ஒரு டயாமீட்டரில் சர்க்கிள், சாரி 50 mm ரேடியஸில். ஏன்னா ஓ பாயிண்ட்லேருந்து 50 mm வந்து வச்சு என்ன பண்ணுங்கள், ஒரு சர்க்கிள் போடுங்க, அந்த சர்க்கிளை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்பைரல் வரையுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா 50 mm, ஏன்னா ஓ சென்டர் பாயிண்ட் வந்து ஓன்னு சொல்லிட்டாங்க, ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அந்த ஓ பாயிண்ட்டை வச்சு நீங்கள் 50 mm வந்து சர்க்கிள் வரைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது வந்து பார்த்தோம்னா ஆர்ச்சிமீடியன் ஸ்பைரல் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கொஸ்டின்லேயே வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஏ ஆர்ச்சிமீடியன் ஸ்பைரல் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து சிங்கிள் டயாமீட்டர், ஒரே ஒரு டயாமீட்டர் சர்க்கிள் வச்சு நம்ம எப்படி ஸ்பைரல் வரைய போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, 50 mm வந்து பார்த்தீங்கன்னா 50 mm ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm, ஓகேங்களா? 50 mm வந்து ஒரு சர்க்கிள் இப்போ வரையணும் வச்சுட்டு, 50 mm ஸ்கேலில் வந்து 50 mm அளவெடுத்துங்க, ரேடியஸ் வந்து 50 mm, ஓகேவா? 50 mm அளவெடுத்துட்டு ஒரு சர்க்கிள் போட்டுருங்க, ஓகேங்களா? சர்க்கிள் போட்டுருங்க. இதை வந்து பார்த்தோன்னா நம்ம 12 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா 50 mm கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் போட்டு நீங்கள் ஒரு ஸ்பைரல் வந்து வரையணும்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் வந்து வேறு மாதிரி கேட்கலாம், கன்வல்யூஷன், கன்வல்யூஷன் அந்த வேர்டு கொடுத்தும் கேட்கலாம். ஆஃப் கன்வல்யூஷன்லாம் வந்து பார்த்தோன்னா ஆறாக பிரிக்கணும், ஆஃப் கன்வல்யூஷன் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா ஆறாக பிரிக்கணும், ஒன் கன்வல்யூஷன்னா 12 பிரிக்கணும், ஒன் ஆஃப் கன்வல்யூஷன்னா 18 பிரிக்கணும், 2 கன்வல்யூஷன்னா 24 பிரிக்கணும், 2 கன்வல்யூஷன்னா. ஸோ ஆஃப் கன்வல்யூஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா 6, ஆறாக பிரிக்கணும்னு அர்த்தம். கொஸ்டினில் வந்து 1 கொடுக்கலாம், 1.5 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம். ஸோ கொஸ்டினில் வந்து எதுவுமே கொடுக்கலன்னா இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து 12 டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 12 வந்து சர்க்கிளை வந்து டிவைட் பண்ணலாம். இப்போ 12 வந்து எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுங்க, சென்டர் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ இது இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வெர்டிகலாக ஒரு கோடு போட்டுருங்க, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஹாரிசான்டலாக ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு பாருங்க, இந்த அளவு எடுத்துங்க, இந்த அளவு எடுத்துட்டு இங்கே ஒரு ஆர்க்கு, சாரி இங்கே இந்த அளவு எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே அளவு எடுத்துருங்க, இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு, ஓகேங்களா? அப்புறம் அதே மாதிரி இங்கே கீழே வச்சுருங்க, கீழே வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு, இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நாம் கோடு வந்து போடணும். எப்படின்னா ஆப்போசிட் கார்னர் வந்து கோடு போடணும். எப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்டு வச்சு கோடு போடணும், இது இதுவும் கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இதுவும் ஆப்போசிட்டாக இருக்குது, அந்த சென்டர் பாயிண்ட் வச்சு அப்படியே ஒரு கோடு போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் இருக்குது, சென்டர் பாயிண்ட் வழியாக கோடு வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் சென்டர் பாயிண்ட் வழியாக கோடு போடணும். ஸோ இதுதான் வந்து 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது, ஓகேங்களா? இப்போ இது வந்து நேம் கொடுக்கணும். இது வந்து பார்த்தோன்னா இது ஓ பாயிண்ட், ஏன்னா ஓன்னு சொல்லியிருக்கோம், ஓ பாயிண்ட்னு வச்சுருங்க.
இது 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 வந்து 12 மார்க் பண்ணுங்க, 12 1 அப்படியே வந்து மார்க் பண்ணிடுங்க. 4 8 9 10 11 ஓகேங்களா. 11 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கொஸ்டினில் வந்து 50 mm சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரேடியஸ். ஸோ நம்ம 50 mm 50 mm இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து 50 mm. இதை நம்ம 12 டிவைட் பண்ணோம். ஏன் 12 டிவைட் பண்ணால் நான் 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம், அதனால 12 டிவைட் பண்ணோம். இப்போ 18 பிரிகிறேன்னு நினச்சிங்க, 18 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிங்கன்னா இங்கே 18 வந்து டிவைட் பண்ணோம். எத்தனை பிரிக்கிறோமோ, எத்தனை சர்க்கிள் வந்து எத்தனை டிவைட் பண்ணுறோமோ அத்தனை வந்து நம்ம இங்கே வந்து பிரிக்கணும் அந்த 50 mm. ஓகேங்களா. இப்போ 12 பிரிச்சிருக்கோம், அதனால 12 வந்து நம்ம 12 பிரிக்கிறோம். 50 ÷ 12 அப்படின்னு போட்டிங்கன்னா 4.1 mm வரும். இப்போ ஸ்கேல் வச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4.1 வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து 4 கூட எடுத்துக்கலாம். 4 நீங்கள் பிரிச்சுருங்க ஓகேங்களா. 4 × 4 = 8, 4 × 3 = 12, 4 × 4 = 16. இதுக்கு வந்து பார்த்தோன்னா நேம் கொடுக்கணும். நான் என்ன 1-2-3- அந்த மாதிரி வந்து நேம் கொடுத்துருங்க. சிம்பிளுங்க, இந்த ஆர்ச்சிமிடீஸ் பேரல் வரையது வந்து வெரி வெரி சிம்பிள். அதாவது நீங்கள் மேபி இந்த உங்களுக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாம் December 2020 மேபி இந்த ஸ்பைரல் குவஷின் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து A4 ஷீட்லேயே நீங்கள் ஈஸியாக வந்து போடலாம். மற்ற இந்த சைக்கிள் எப்பி சைக்கிளாய்டு ஐப்போ சைக்கிளாய்டு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஸ்பேஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். மோஸ்ட்லி வந்து அங்கே ஸ்பேஸ் கம்மியாக தேவைப்படுற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் இந்த ஆர்ச்சிமிடீன் ஸ்பைரல் வரத்துக்கு மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இது நல்லா பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1- இங்கே இருக்குது, 1 இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட்டு எங்கள் காம்போ சென்டர் பாயிண்டில் வச்சுருங்க. வச்சு இந்த 1 இந்த 1 வச்சு 1-1 வச்சு 1 எங்கே டச் ஆகுது அப்படின்னு. ஆனால் காம்போஸில் ஃபஸ்ட்டு வராது, ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் லைட்டாக போடுங்க. அதே மாதிரி 2-2 எங்கே டச் ஆகுது அப்படியே மார்க் பண்ணுங்கள். இது வந்து காம்போஸில் போட முடியும், 3 தான் வந்து காம்போஸில் போட முடியும். ஸோ இந்த 3 தான் நம்ம காம்போஸ்லேயே டச் பண்ண முடியும். ஸோ 3 வச்சு 3-3 வரைக்கும் போடுங்க எண்டு. அதே மாதிரி 4-4 எடுத்து 4 வரைக்கும் தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. அதே மாதிரி 5-5 அளவு எடுத்துகிட்டு 5 வரைக்கும் கோடு போடுங்க. 5 வரைக்கும் அப்படியே கர்வு வரையணும். 6-6 வரைக்கும் இது மூலமாக நம்ம போட்டுடலாம். லெவன் வரைக்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 12 அளவு எடுத்து திருப்பி எங்கே முடியும் பார்த்தோன்னா 12 தான் முடியும் ஓகேங்களா. 12 முடிஞ்சிருது ஓகேங்களா. இது வரைக்கும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, எங்கெல்லாம் 1-1 எங்கே மீட் ஆகுது, 2-2 அதெல்லாம் மார்க் பண்ணுங்க. 3-3 4-5 நல்லா வந்து மார்க் பண்ணிடுங்க ஓகேங்களா. அந்த சென்டர் பாயிண்ட் ஓல் வந்து நம்ம மார்க் டாட்டா பாயிண்ட் வச்சுன்னா அதெல்லாம் வந்து மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி கரு ஒரு ஸ்பைரல் மாதிரி தெரியும் ஓகேங்களா. அப்படியே சர்க்கிள் ஒரு ஸ்பைடர் வலை மாதிரி தெரியும் ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆர்ச்சிமிடீன் ஸ்பைரல் ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம வரைஞ்சால் வந்து பார்த்தோன்னா ஃபுல் மார்க் கிடைக்குமானா கிடைக்காது. இதுக்கு நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணோம்னா இது டயாமீட்டரோ ரேடியஸ் இது வந்து 50 mm ரேடியஸு. ஸோ அப்போ மொத்தம் வந்து பார்த்தோன்னா டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும், டயாமீட்டர் வந்து பார்த்தோன்னா டயாமீட்டர் 100, ரேடியஸ் 50 இருக்கும்போது டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும், 100 தான் இருக்கும்.
இது ஏற மார்க் போட்டு 100 சொல்லிட்டு மார்க் பண்ணுங்க, அப்பதான் நமக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஏரோ ஹெட்டு நம்ம டைமென்ஷன் மார்க் பண்ணல 100. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த கருவாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து டார்க்காக தெரியணும். நம்ம அந்த கருவு போட்டோம்லாம் இதெல்லாம் வந்து டார்க்காக தெரியணும். இது வந்து பார்த்தோன்னா ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த சர்க்கிள்லாம் போட்டோம்ல, சர்க்கிள் போட்டு டிவைட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹெச் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த கருவு பெரிய பெரிய கருவு சர்க்கிள்லாம் போட்டோம்ல காம்பஸ் வச்சு, அதெல்லாம் வந்து 2H பென்சில் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் லைட்டாக தான் தெரியணும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு 15 மார்க் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதுலேயே வந்து இன்னொரு டைப் இருக்குது, ரெண்டு சர்க்கிள் வச்சு எப்படி ஸ்பைரல் வந்து நம்ம வரையுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.